ஹாக் டிகே பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஆனால் ருபி ரீடி அப்ளிகேஷன் வந்து செவன் டேஸ் அப்ளிகேஷனாக ப்ளீஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ருப்பி ரீடி வந்துட்டு செவன் டேஸ்லாம் கிடையாது பிரதர் ஒரு செவன் டேஸ் அப்ளிகேஷனை அப்படின்றத நீங்களே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவே வந்து மேக் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் போய் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த ஆப்போட ப்ளேலிஸ்ட்டில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ ப்ளே ஸ்டோரில் அப்ட் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கனால் அதனோட டீட்டெயிலாம் இருக்கும் அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் சுலபமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் பிரதர் உமர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ செவன் டேஸ் லோன் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன் ப்ரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பிரதர் பயப்படவே தேவையில்ல முதல்ல உங்கள் மொபைல் நம்பரை மாற்றுங்க அந்த ஆப்பை அனுஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பரை மாத்துங்க வாட்ஸ்அப் அனுஸ்டா பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணி வச்சுருங்க அதுக்கு அடுத்தது இவனுங்க உங்களுடைய மிரட்டின ப்ரூஃப் இருந்தால் அதை வச்சு நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க உங்கள் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு என்னை பற்றி தவறாக மெசேஜ் இருந்தால் நம்பாதீங்க நான் வந்து சைபர் செக்யூர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்கேன் போதும் வேற எதுவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஸ்டூபிட் திங் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஜூம் கேஷை பற்றி வந்துட்டு போடுங்க ப்ரோ ஸ்கேம் ஆப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆமாம் பிரதர் நானும் செக் பண்ணி பார்த்தேன் அது செவன் டேஸ் இந்த மாதிரி இல்லீகல் அப்ளிகேஷன் மாதிரி தான் வருது ஒருவேளை இந்த ரூ ஜூம் ஆப்பில் யாராவது லோன் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த ஆப்பாக இருந்தாலும் சரி எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி செவன் டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் பணம் கட்டினதுக்காகவும் திரும்பவும் வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தைரியமாக இருங்க நம்ம முதல்ல வந்துட்டு உமர் பிரதருக்கு சொன்னதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் சுரேஷ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ வந்துட்டு ட்ரூ பேலன்ஸில் நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் ப்ளீஸ் 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 சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர் ட்ரூ பேலன்ஸ் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணினா முதல்ல உங்களோட சிபில் இம்பேக்ட் ஆகும் கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து லீகல் நோட்டீஸ் அந்த மாதிரி போகும் ஆஃப்டர் த்ரீ மந்த்து வேடி விசிட் பண்ணுவாங்க அது நீங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து தான் முன்ன பின்ன மாறும் மிர்சா பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் மீனா உங்களை கான்டெக்ட் பண்ண முடியலை இப்படி ப்ளீஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஒன்றும் இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல நம்ம டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ப்ளே ஸ்டோரோட லிங்க்கு கொடுத்துருப்பேன் சாரி வந்துட்டு பிளே ஸ்டோர்னே வந்து பாருங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து இந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப்பையும் அன்ஸ்டாப் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சரையும் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூர்ட்டில் இவனுக்கு ஏதாவது மரக்ட்டானா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க போதும் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படி இல்லை நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசலாம் நிரஞ்சன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அண்ணா அந்த குயிக் மணி அப்படின்ற ஆப்பில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் நான் மிரட்டுறாங்க பணம் கட்ட சொல்லி வந்து திரும்ப வந்து கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பிரதர் அதாவது இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா மொபைல் நம்பரை மாத்தறது அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் இவங்க எதாவது வந்து ஃபோட்டோஸ் கிட்டோஸ் அனுப்பி இது பண்ணாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணினாலே போதும் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்தாலும் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சிவா பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ப்ரோ வெப்சைட் நாட் ஒர்க்கிங் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க நம்ம நேற்று போட்ட லோன் வீடியோ பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லை பிரதர் நீங்கள் கரெக்டாக போடுங்க ஃபுல்லட்ரான் இந்தியா அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி வந்துட்டு போட்டிங்கனாலே வரும் ஃப்ரண்ட்லேயே அது வரும் எதுக்கும் நான் இப்போ போட்டு காமிக்கிற மாதிரிங்க இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்துருக்குல்ல இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணால் கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஓப்பன் ஆகாமலாம் இருக்காது ஏன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி நான் இந்தளவுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா இது வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அதனால் வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நான் நீங்கள் வெப்சைட்டில் கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படியே மீறி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அதாவது உங்கள் குரோமோ வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் மொபைலை அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா லாஸ்ட் அப்டேட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி பாருங்கள் மொபைலை மாரியப்பன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் எனக்கு ப நான் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் எனக்கு லோன் தர்ற மாதிரி ஆப் இருந்தால் சொல்லுங்கண்ணா கம்பெனி நேம் கொடுக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து பயப்படு சாரி பயப்பட பயப்பட எல்லா இந்த லோனை பற்றி பேசி அப்படியே போயிட்டுருக்குது ஓகே ஓகே பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முக்கால்வாசி பாத்தீங்கன்னா நம்ம பண்றதுல இந்த மாதிரி வந்துட்டு டிரைவராக இருக்கிறவங்களுக்கும் வரும் உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கான வீடியோஸும் நம்ம வந்து முதல்ல பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த கம்ப்ளைண்ட்லேயே போட்டிருப்பேன் நான் ஸோ ஸ்டேட்மெண்ட்டு சேலரி ஸ்லிப் இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன் நீங்கள் அதில் பாருங்கள் அப்படியும் இல்லைன்னா டிரைவர் இந்த மாதிரி வந்துட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு கேப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இதில் வந்து லோன் கொடுப்பாங்க அப்படின்றத செக் பண்ணி நான் கூடி சீக்கிரமாக ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் பிரதர் சசிகுமார் பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஹேண்ட் கேஷ் வாங்கினா சேலரி பர்சனாக இதில் வந்து செல்ஃப் எம்ப்ளாயா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் ஹேண்ட் கேஷ் வாங்கினாலும் சரி அக்கௌண்ட்டில் ரிசீவ் வாங்கினாலும் சரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு அது வந்து சாலரி ரேட்டு தான் செல்ஃப் எம்ப்ளாய் வராது நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து காய்கறி கடைலாம் வச்சு தள்ளவண்டியில் போடவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹேண்ட் கேஷ் தான் ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி தான் வருவாங்க ஏன்னா அது அவங்களோட ஓனு அவங்க இஷ்டப்பட்டால் போக மாட்டாங்க பட் நீங்கள் நீங்களும் வந்துட்டு சேலரி வந்துட்டு சேலரி வந்து கையில் வாங்குறீங்க அப்படின்னா ஒருத்தர வேலை செஞ்சுட்டு நீங்கள் சேலரியை கையில் வாங்குறீங்கன்னா அது வந்துட்டு சேலரி தான் வரும் அது அக்கௌண்ட்டில் வாங்கினாலும் சரி இதில் வாங்கினாலும் சரி இந்த ஆப்பை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ ப்ரோ மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் பிரதர் இப்போதிக்கி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அது நம்ம அந்தளவுக்கு தெளிவாக வந்து பண்ண முடியாது ஏன்னா அது லோன் எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா நான் எடுத்து தான் ஆகணும் அது மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ன போய் தள்ளி விட்டுறோம் அதனால தான் நான் அப்படியே வந்துட்டு வச்சிருக்கிறேன் நான் கண்டிப்பாக கூலி சீக்கிரம் ஏதாவது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாங்கன்னா நான் அந்த மூலிமா வந்துட்டு அப்ளை பண்ண பார்க்குறேன் பிரதர் முருகா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் நீங்கள் சொன்னபடியே வந்துட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் வாட்ஸ்அப்பையும் டெலீட் பண்ணிவிட்டேன் நம்பரையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் என்னுடைய அக்கா அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன செய்யணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஒன்றுமேல பிரதர் உங்களோட வந்துட்டு அக்கா அண்ணன் வந்து சொல்லுங்கள் இது போல் வந்துட்டு மொபைல் ஹேக் ஆயிடுச்சு அதனால் என்னை பற்றி தவறாக வந்தால் நம்பாதீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிவிடுங்க அண்ட் அதே சமயம் மெசேஜ் எல்லாம் ப்ளாக் பண்ணி வைக்க சொல்லுங்கள் அண்ணனோட நம்பர்லேருந்தும் அக்காவோட நம்பர்லேருந்தும் எந்த ஸ்டேட்டஸும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து போட வேணான்னு சொல்லுங்கள் அது வந்து ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி எந்த ஸ்டேட்டஸும் வந்து போட வேணான்னு சொல்லிடுங்க அதே சமயம் அவங்க ஏதாவது டிபி பிக்சர் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அதையும் வந்து மாற்ற சொல்லிவிடுங்க இது சும்மா அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி வச்சுருந்தாலே போதும் அவன் அதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்து வரமாட்டான் சுதா காளிமுத்து ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ கேஷ் அகௌண்ட்ற அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் ஒன்று பண்ணிட்டேன் மறுபடியும் நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்லி மிரட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபோட்டோஸ் வந்து மாஃபிங் பண்ணி அனுப்புறாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க அண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஒன்றுமே இல்லை பிரதர் நீங்கள் வந்துட்டு முதல்ல அந்த ஆப் அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பரை மாற்றுங்க வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணுங்கள் சைபர் செக்யூர்ட்டிலேயே இவனுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறான்னு பார்த்தீங்களா அந்த ப்ரூஃபை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது நீங்கள் அதன் மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் இவங்களுக்கு வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணிக்காதீங்க ஏதாவது ரிலேட்டிவுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கால் மெசேஜ் ஏதாவது போச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னை பற்றி தவறாக மெசேஜ் வந்தால் நம்பாதீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் வேறு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது பயப்பட தேவையில்லை நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் ராஜேஷ் பிரதர்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா லோனு இருக்குது செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருபத்தி ஓராயிரூவா வந்து கட்ட சொல்கிறாங்க ரீமைன் அந்த அமௌண்ட் வே ஆஃப் ஆகுமா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து வே ஆஃப் ஆகும் அவங்க வந்து செட்டில்மெண்ட் லெட்ரு கொடுத்து உங்களுக்கு அந்த லெட்டருக்கான ப்ராசஸ் உங்கள்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் லெட்ரு இல்லைனா ரிக்வஸ்ட் லெட்டரே கேட்காம அவங்க சைட்லேருந்து ஒரு லெட்ரு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஸோ அதை அவங்களோட அஃபிஷியலான்றத வெரிஃபை பண்ணுங்கள் அப்படி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது அப்ளிகேபிள் ஆகும் அதே சமயம் நம்ம செட்டில்மெண்ட் எடுத்தால் நம்மளோட சிவில் வந்து பாதிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க மூணு கொஷின்லாம் போட தேவையில்ல கண்டிப்பாக வந்துட்டு பாதிக்கும் தான் ஏன்னா சிவில் செட்டில்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோ அந்த கம்பெனி நம்ம வந்து ஒப்புதல் போட்டிருக்கோம் அதாவது வந்துட்டு ஒரு ஒப்பந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் அந்த ஃபுல் அமௌண்ட்டு நான் கட்டிடுவேன் என்னதான் வந்துட்டு எனக்கு சூழ்நிலை வந்தாலும் நான் உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லாமல் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அந்த ஒப்புதலை மீற மாதிரி தான் நம்ம வந்து செட்டில்மெண்ட் போடுறோம் அது எந்த அஃபென்ஸும் கிடையாது பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவில வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க சிவில்லில் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற எந்த கம்பெனியாவது இதை டிபெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை பிஃபோராக எப்படி வந்து உங்கள்ட்ட வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது கம்மியாகவும் டெனியூ டேட்டு கம்மியாகவும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது செட்டில்மெண்ட் பண்ணுன்னா வந்துட்டு க்ரெடிட் கார்டுக்கு வந்துட்டு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றது இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இல்லை ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு செட்டில்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை கரெக்டாக வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நைன்டீன் டேஸில் என்ஓசி வரும் அதை கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கான்சியஸாக பேசி வாங்கிடுங்க வந்துடும் பட் இருந்தாலும் வந்து அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அது வரலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க செட்டில் அதை வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிச்சுங்க என்னஓசி உங்கள் கையில் இருக்குன்னா இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது நீங்கள் வந்துட்டு அப்படியே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நமக்கு அதை ஃபியூச்சரில் அந்த செட்டில்மெண்ட் போகிறதுனால ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இப்படி தான் நம்ம நமக்கு நடக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய இதில் லோன் கொடுக்க மாட்டாங்க நிறைய இதில்னா இப்போல்லாம் கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படியாவது பணம் கட்டுறாங்களே அந்த ஒரு வகையில் வந்து கொடுப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்குன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வாய்ப்புகள் இருக்கும் இதில் லோன் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்கனான் அப்படியே கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் உங்களுக்கு வந்துட்டு இது லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவும் அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து டெனியூ டேட்டை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவ்வளோ கம்மியான டென்யூ டேட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க